செக் மோசடி வழக்கில் அரசு பள்ளி தலைமை ஆசிரியருக்கு ஒரு ஆண்டு சிறை. ஓசூர் விரைவு நீதிமன்றம் தீர்ப்பு. ஓசூரில் 5 லட்சம் ரூபாய் செக் மோசடியில் ஈடுபட்டு அரசு பள்ளி தலைமை ஆசிரியருக்கு ஒரு ஆண்டு சிறை தண்டனை விதித்து ஓசூர் விரைவு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. ஓசூரை சேர்ந்த முரளி என்பவர் தளி அருகே உள்ள வெங்கடாபுரம் கிராமத்தில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் முனிராஜ் என்பவருக்கு கடந்த 2016 ஆம் ஆண்டு 5 லட்சம் ரூபாய் பணத்தை கடனாக கொடுத்துள்ளார். இந்த பணத்தை திருப்பி கேட்டபோது இருவருக்கும் பிரச்சனை எழுந்துள்ளது. இதனை அடுத்து தலைமை ஆசிரியர் முனிராஜ் தான் முரளியிடம் 1 லட்சம் பணம் மட்டுமே வாங்கியதாக ஓசூர் விரைவு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். முரளி தரப்பில் 5 லட்சம் பணம் முனிராஜிடம் கொடுத்ததற்கான செக்கை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார். இந்த வழக்கு விசாரணை ஓசூர் விரைவு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் இன்று இந்த வழக்கில் நீதிபதி தீர்ப்பு வழங்கினார். அதில் செக் மோசடியில் ஈடுபட்ட தலைமை ஆசிரியர் முனிராஜுக்கு 1 ஆண்டு சிறை தண்டனையும் முனிராஜ் முரளியிடம் வாங்கிய ரூபாய் 5 லட்சம் பணத்தை திருப்பி தர வேண்டும் எனவும் தீர்ப்பு வழங்கப்பட்டது. இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.